शिर्डिसाईश्वरं वंदे सद्गुरुं करुणाकरं। ओम साईराम, जय साईराम। அன்பின் உறவுகளே, நாம் வாழும் இவ்வுலக வாழ்வில் நாம் எத்தனை நல்லவராக இருந்தாலும் நமக்கென்று சில எதிரிகள் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஏன், நல்லவராக இருப்பதாலேயே எதிரிகள் வளர்கிறார்கள் என்றும் சொல்லலாம். ஆனால் நமக்கு எதிராய் நிற்கும் எதிரிகளை விட நம்முடனே இருந்து கொண்டு நமக்கெதிராய் சூழ்ச்சிகள் செய்யும் துரோகிகளே அபாயகரமானவர்கள். குறிப்பிட்ட அந்த நபருக்கு நாம் எந்த தீங்கும் செய்திருக்க மாட்டோம். ஆனால் ஆரம்பம் முதல் நம்மை எதிரியாகவே பாவித்து நமக்கு எதிரான வேலைகளையே செய்து வருவார்கள். நமக்கு கஷ்டங்களையும் சங்கடங்களையுமே தொடர்ந்து தருவார்கள். காரணமே இல்லாமல் நமக்கு எதிரான காரியங்களை தொடர்வார்கள். ஏறத்தாழ நம் எல்லோர் வாழ்விலும் இப்படியான ஒரு நபர் இருப்பார்தானே? ஒரு நபரா? என்னை சுற்றியுள்ள பாதி பேர் அப்படித்தான் என்கிறீர்களா? சரி, இவர்களை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? அவர்கள் மேல் அதீத கோபப்படுகிறோம். சில நேரங்களில் உடைந்து அழவும் செய்கிறோம். உண்மைதானே? சரி, கோபப்பட்டு குமைந்து எல்லாம் சரியாகிவிட்டதா, இல்லை இன்னும் அதிகமானதா? யோசித்து பாருங்கள். அப்படி நம் துரோகிகள் நம்மிடம் எதை எதிர்பார்த்து இத்தனை கைங்கரியங்களையும் செய்து வருகின்றனர்? அவர்களுக்கு தேவை நம் கண்ணீர். அவர்கள் செய்கையால் நாம் கோபம் கொள்ள வேண்டும், கவலை கொள்ள வேண்டும், உடைந்து நொறுங்க வேண்டும், அழுது புலம்ப வேண்டும். அவ்வளவுதானே? நாமும் அப்படியே அவர்கள் விரும்பியதை விரும்பியவாறு அவர்களுக்கு பரிசாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? நமது பயமும் கவலையுமே எதிரியின் பலம். நாம் கோபப்படப்பட நம் மனம் பதட்டப்படும், மூளை ஸ்தம்பிக்கும். சுலபமாக நம் துரோகி நம்மை வெற்றி கொள்வான். அப்படியென்றால் நாம் இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடம் எந்த மாற்றங்களை எதிர்நோக்கி நமக்கு இடையூறு செய்கிறார்களோ அதை அவர்களிடமே கொண்டு தர வேண்டும். அவர்கள் நமக்கு அளிக்கும் பயம், பதற்றம், கவலையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கே திருப்பி தந்துவிடலாம். எப்படி அது சாத்தியம்? புன்னகை. ஆம், நம் எதிரிகளின் முன்னால் நாம் வசீகரமாக கர்வமாக புன்னகைக்க வேண்டும். நீ செய்த வேலையெல்லாம் வீணடா, எதுவுமே என்னை பாதிக்கவில்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என காட்டிக்கொண்டால் முதலில் சிறு குழப்பம் வரும். அவ்விடம் மெல்ல பயம் தொற்றும். எத்தனை கர்ணமடித்தும் அசராமல் இருக்கிறானே என கவலை சூழும். காலப்போக்கில் நம்மிடம் எதுவும் பலிக்காமல் கடந்து சென்று விடுவர். எத்தனை சுலபமான விடயம் இது! எப்போதும் உற்சாகமாக காட்டிக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாய் இருப்பதைப் போல பாவனை செய்யுங்கள். காலப்போக்கில் அதுவே உங்கள் இயல்பாகிவிடும். எதிரிகளின் பலவீனமும் அதுவே. அவர்களை ஒரு பொருட்டாக கருதாமலும், அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளாமலும் அற்ப புழுவாக மதித்து மிதித்து நகர்வோம். நம் கடமைகளில் நம் கருத்தை செலுத்துவோம். சாய் பக்தனாய் இது சாத்தியம்தானே? ஏனெனில் நம்மை விழ வைக்கவும் அழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் நம்மை எழ வைக்கவும் வாழ வைக்கவும் நம் பாபா இருக்கிறார் என்ற கர்வம் உண்டல்லவா நமக்கு? நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் துரோகிகளை புன்னகை சந்தோஷம் எனும் ஆயுதம் கொண்டு வீழ்த்துவோம். சூழ்ச்சிகளுக்கு பரிசு தராமல் பாடம் கற்பிப்போம். சாயிருக்க பயமேன்? இன்று உனக்கான சாயப்பாவின் சத்திய வாக்கு. மன தைரியத்துடனும் உற்சாகத்துடனும் உன் வேலைகளை செய்து வா. உன்னை சுற்றியுள்ள சதிகளை நான் வீழ்த்துகிறேன்.
உனக்கான சூழ்ச்சிகளை தவிடு பொடி ஆக்குவேன். நம்பிக்கையோடு இரு. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம்.